ஒரு ஃபேஸ் பேக் தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸ்கின்னை ஒயிட்டனிங் பண்ணக்கூடிய ஒரு ஃபேஸ் பேக். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஃபேஸ் பேக்கு ஒரு ஆரஞ்ச் எடுத்திருக்கேன். நான் இந்த ஆரஞ்சை யூஸ் பண்ண போகிறதில்ல, இந்த ஆரஞ்சோட தோலை தான் நான் வந்து யூஸ் பண்ண போகிறேன். ஆரஞ்சு பீலை வந்து நீங்கள் குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு நீங்கள் வெயிலில் நல்லா காய வச்சுருங்க. வெயிலில் காய வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்படி தான் மொறு மொறுன்னு கலர் சேஞ்ச் ஆகி வந்துடும். இது ரொம்பவே ஹெல்த் பெனிஃபிஷியஸ் உள்ளது. இதை வந்து நம்ம வந்து மிக்சியில் நம்ம வந்து இப்போ அரைக்க போகிறோம். இது வந்து கொஞ்சம் பெரிய பெரிய துகளாக இருக்கும். இதை நம்ம வந்து அரிப்பை வச்சு சலிச்சு எடுக்க போகிறோம். நமக்கு வந்து தூள் தான் நமக்கு வந்து தேவை. ஸோ இந்த இதை கூட நீங்கள் ஸ்க்ரப்பராக நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அது நான் இன்னொரு வீடியோவில் போடுறேன். இந்த தூளை நான் வந்து தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இதுதான் வந்து பேக்கிங்கில் ஆர்கானிக் ஆரஞ்சு பீல் அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கெட்டில் விற்கக்கூடிய ஆரஞ்சு பீல் பவுடர். இந்த கலர் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, ஆரஞ்சு கலரில் இருக்குது ஆரஞ்சு பீல் பவுடர். இது எப்படி ஃபேஸ் பேக்காக யூஸ் பண்ணணும்னா, இந்த பவுடர் ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிறணும். ஒரு டேபிள் ஸ்பூன் கஸ்தூரி மஞ்சள் எடுத்துக்கிறணும். ஒரு டேபிள் ஸ்பூன் தேன். ஒரு டேபிள் ஸ்பூன் ரோஸ் வாட்டர் எடுத்திருக்கேன். இதை நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இதை நம்ம வந்து ஃபேஸ் பேக்காக யூஸ் பண்ணலாம். இது வந்து நல்லா ஸ்கின்னுக்கு வந்து க்ளோயிங்கை கொடுக்கும், ஸ்கின்னை ஒயிட்டனிங் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் வெயில் நேரங்களில் நம்ம வெயிலில் போயிட்டு வந்து ஸ்கின் வந்து ரொம்ப கருத்து போயிருக்கும், அந்த மாதிரி நேரங்களில் இதை யூஸ் பண்ணால் ஸ்கின்னுக்கு ரொம்பவே நல்லது. இந்த ஆரஞ்சு பீல் பவுடர் பார்த்தீங்கன்னா ஸ்கின்னை வந்து ஒயிட்டன் பண்ணும், பிரைட்னஸ் கொடுக்கும். ஆயில் ஃப்ரீயாக வச்சுக்கிறதுக்கு இந்த பவுடர் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஃபேஸ் பேக்கை உங்களோட ஃபேஸில் வந்து 5 மினிட்ஸ் வந்து நீங்கள் வந்து போடுங்க. நல்ல ரிசல்ட் இருக்கும். வீக்லி 2x வந்து யூஸ் பண்ணுங்கள்.